ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வீல்ஸ் ஹீல்ஸ்னா. நல்லா இருக்கேன், நீங்களா? சூப்பரா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஹுண்டாய் i20 ஆஸ்டா ஆப்ஷனல்ல செகண்ட் சர்வீஸோட போறோம். வெற்றிகரமா 10,000 கிலோமீட்டர் தாண்டி ஓட்டிட்டோம். ஸோ கம்பெனில இருந்து வந்து ஒரு 6 தடவை கால் பண்ணிருப்பாங்க, சார் சர்வீஸ் வாங்க சர்வீஸ் வாங்கன்னு. ஆனா எனக்கு என்ன ஒரே ஒரு சந்தேகம் அப்படின்னா, கார்ல அந்த முன்னாடி உள்ள டிஸ்பிளேல என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னும் 1,400 and something kilometer ஓட்டுங்க, அதுக்கப்புறம் சர்வீஸ் விடுங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா, எதுக்கு வம்பு வேண்டாம், வண்டி சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம வந்து ஷோரூம்ல இருந்து 5-6 தடவை கால் பண்ணி கூப்பிட்டாங்க, கண்டிப்பா ஒரு தடவை போய் சர்வீஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வண்டி எடுத்துட்டு கிளம்புறேன். ஸோ செகண்ட் சர்வீஸ் என்னெல்லாம் பண்றாங்க, எவ்வளவு செலவாகுது அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க. வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம், வாங்க. A few minutes later. தம்பி பொறுமை பொறுமை, பொறுக்கிறாரு. நான் வந்துட்டேன் சொல்லு, திரும்பி வந்துட்டேன். ஸோ கைஸ், வண்டி அப்படியே சர்வீஸ் விட்டாச்சு. விட்டுட்டு வெளியே வந்து பார்த்தா புதுசாக ரிலீஸ் ஆன வெர்னா நிற்குது. அவனை மாட்டான பம்பர் கட்ட மண்டே. வண்டியை கண்ணில் பார்த்தாச்சு, அப்படியே இதுக்கு ஒரு கண்டென்ட் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹுண்டாய் வெர்னாவோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவும் எடுத்தாச்சு. அந்த வீடியோ கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. ஸோ கைஸ், வெர்னா ஓட்டி பார்த்தாச்சு, தார் மாதிரி இருந்துச்சு. ஸோ அண்ட் இப்போ வந்து எங்களுக்கு மதுரைக்குள்ளே வேலை இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, டெஸ்ட் ட்ரைவ் பண்ண வண்டியிலே அப்படியே பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டோம். அண்ட் அப்படியே பெரியாருக்கு பஸ் ஏறி போயிட்டே இருந்தோம். பெரியார் இறங்கினே நம்ம ஃப்ரெண்டு ஒரு பையன்ட்ட வந்து வண்டியை பிடுங்கி சாப்பிட போகலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. ஏற்றத்துலையும் இறக்கத்துலையும் கூட்டி போகிறாங்க. எந்த ஊருக்கா கூட்டி போகிறேன்? இதோட 11 கிலோமீட்டர் ஆகிப்போச்சியா? இடையில் 1 மணி நேரம் உணவு விடுமுறை வேறு. ராமசாமி கொடுத்த பணம் இதோ வந்துட்டேன். 5 hours later. சாப்பிட்டு முடிச்சு மதுரையில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சா ஹுண்டாயில இருந்து போன் அடிச்சிட்டாங்க, கார் வேலை முடிச்சு வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு. அந்த நான் கிளம்பி வரக்குள்ள பொழுதே முடிஞ்சு போச்சு. அப்படியே கொஞ்சம் இறக்கிட்டு அப்படி தரேங்க, அப்படியே வண்டி அப்படி தெரியும். அவர் இதே பூட்டுற நேரத்தில் ஏன்டா உயிரை வாங்குறீங்க? ஓ, இங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே. தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. நம்ம வண்டியாது அப்படின்னு அடையாளமே தெரியாத அளவுக்கு பண்ணி வச்சுருக்கீங்க. பல பல பலன் உள்ளே அப்படிதான் இருக்கும்னு நம்புகிறேன். வா, உள்ளே ஒரு நறுமணம் வீசுகிறது. ஸோ ஷோரூம்லாம் மூடிட்டு போயிட்டாங்க. ஆனால் நான் விடுவேண்ணா, என்னென்னலாம் சர்வீஸ் பண்ணீங்களோ எனக்கு எழுதி கொடுங்க ப்ரோ அப்படின்னு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இதுதான் செகண்ட் சர்வீஸோட பில்லு, 3,418 ரூபா வந்திருக்கு நமக்கு. ஸோ எதுக்கு இவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிறது கேட்டேன். ஸோ அதுக்கு தான் வந்து ப்ரோ வந்து நீட்டாக எல்லாத்தையும் அப்படியே பாயிண்ட் போட்டு எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ நிறைய ஆயிலெலாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ப்ரோ அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ பார்ட்ஸ் சேஞ்சு அப்படின்னு போட்டு ஏசி ஃபில்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு, ஆடடு விண்ட்ஷீல்டு வாஷரு அது இதுன்னு ஆட் பண்ணியிருக்காங்க. அது போக இன்ஜின் ஆயில் வந்து ரீஃபில் பண்ணியிருக்காங்க. ஷெல் நிற்கிது. அண்ட் ஷோரூமே பூட்டிட்டாங்க, சர்வீஸ் சென்டரும் பூட்டிட்டாங்க. நமக்காண்டி இந்த ஒரு வண்டியை மட்டும் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ அதை எடுத்துட்டு கிளம்புவோம்.